நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வெரி குட், தேங்க்யூ. ஸோ நம்மளோட ஃபேவரேட் பொங்கல் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் வருது. பிப்ரவரி 1st நம்மளுடைய பள்ளியிலேயே நடக்குது இந்த முறை. இதே க்ரோவர் ஓவர் ஸ்கூலில் மதியம் 2 மணிக்கு ஆரம்பிக்குது. வெரி குட். ஸோ அதை பற்றின போட்டிகளுக்கான விதிமுறைகள் நடைமுறைகள் அதை பற்றி பேசலாம்னு. ஃபர்ஸ்ட் வந்து ஆடை அலங்கார போட்டி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், யாரெல்லாம் கலந்துக்கலாம்? ஆடை அலங்கார போட்டி ஃபேன்சி ட்ரெஸ் வந்து 3 வகுப்புகளுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு. அதுக்கு மழலைநிலை 1 Pre-K 1 ஸ்டூடெண்ட்ஸ், மழலைநிலை 2 Pre-K 2 ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் அடிப்படை நிலை 1 Basic 1 ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 3 கிளாஸில் வகுப்பில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே கலந்துக்கலாம். வெரி குட். இதுக்கு எந்த மாதிரி நடைமுறை? அமெரிக்கா சார்ந்த பீப்புளை ரெப்ரசன்ட் பண்ணலாமா இல்லை தமிழ்நாடு மட்டும்தானா? கட்டாயமாக வெறும் தமிழ்நாடு மட்டும்தான். நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் கூட இதுக்கு அனுமதி கிடையாது. ஹாலோவின் காஸ்டியூம்ஸ் கட்டாயமாக அனுமதி கிடையாது. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களை மட்டும்தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். நம்மளுடைய தமிழ்மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழில் இருக்கக்கூடிய செலிப்ரிட்டிஸ், பாப்புலர் பீப்புள்ஸ், அவங்கள நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலாம். எதுலேயுமே வந்து நம்மளுடைய அரசியல் சார்பு இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, வெரி குட். இதுக்கு எந்த மாதிரி மதிப்பெண்கள் வந்து நீங்கள் வழங்க போகிறீங்க? இதுக்கு வந்து மொத்தமாக 30 மதிப்பெண்கள். அதை 3 பிரிவாக பிரிக்கிறோம். முதல் 10 மதிப்பெண் வந்து நீங்கள் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்களோ அதை ஜட்ஜ் பண்ணுற மாதிரி உங்களுடைய ஆடை அலங்காரம் இருக்கணும். 2வது 10 மதிப்பெண் வந்து தனித்துவமான ஆடை அலங்காரம். நீங்கள் வழக்கமாக சிந்திக்கிறதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திச்சு நீங்கள் செய்கிறதுக்கு அந்த 10 பதிப்பெண்கள் போகும். அடுத்து 3வது வந்து நீங்கள் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்களோ அவங்கள மாதிரி பேசி காட்டுறது. இப்போ பாரதியார்னா ஒரு பாரதியாருடைய பாடலை பாடி காமிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்களோ அதற்கான பேச்சு அந்த மேடை பேச்சுக்கு கடைசி 10 மதிப்பெண்கள். வெரி குட். ஸோ எப்பவும் போல நடுவர்களின் தீர்ப்பே இறுதியானது. ஆமாங்க. தேங்க்யூ.